அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா மாவீரன் தீரன் சின்னமலை பத்தி பார்க்க போறோம். இவர் வந்து டிஎன்பிசி யூனிட் 8 அதுல வரக்கூடிய ஒரு சப் டாபிக், அதாவது விடுதலை போராட்டத்தின் ஆரம்ப கால கிளர்ச்சிகள் அப்படிங்கிற ஒரு சப் டாபிக்ல தான் இவரை பத்தி வருது பாடத்துல. இப்ப நம்ம இவரை பத்தி பார்க்கலாம். தீரன் சின்னமலையோட உண்மையான பேர் வந்து தீர்த்தகிரி. இவர் வந்து சின்ன வயசுல இருந்தே வந்துட்டு ரொம்ப வீரமிக்க ஒரு வாலிபனா தான் வளர்றாரு. இவருக்கு வந்து 19 வயசு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு வீரமிக்க ஒரு செயலா செய்யறாரு. என்ன அப்படின்னா, இவர் பிறந்தது வந்துட்டு கொங்கு பிரதேசம், அதாவது இந்த சேலம், கோயம்புத்தூர், கரூர் இதெல்லாம் அந்த கொங்கு பிரதேசங்கள்ல வரும். அது வந்து யாரோட கட்டுப்பாடு இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா மைசூர் சுல்தான், அதாவது திப்பு சுல்தானோட கட்டுப்பாட்டு தான் இருந்தது. அப்ப இந்த திப்பு சுல்தான் என்ன பண்ணுவாருன்னா இங்க வந்து வரி வசூலிச்சுட்டு போவாங்க திப்பு சுல்தானோட ஆட்கள். அது வந்து யார் வரி வசூலிப்பா அப்படின்னா மைசூரோட திவான் முகமது அலிக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சில வீரர்கள் எல்லாம் வந்து வரி வசூலிச்சுட்டு போவாங்க. அப்ப தீரன் சின்னமலை பாக்குறாரு, என்னடா நம்ம உழைக்கிறோம், நம்ம சாப்பிடுறோம், நம்ம எதுக்கு இவனுக்கு வரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை இந்த மைசூர் குரூப் வரி வசூலிச்சுட்டு போகும்போது அவங்கள மறிச்சு வரியை வாங்கி பிடிங்கி இவர் வச்சுக்கிறாரு. அப்ப அவங்க பயந்துடுறாங்க. அவங்க பயந்துட்டு இவர்கிட்ட வந்து சொல்றாங்க, யார் எங்க வரி பணத்தை பிடுங்கிட்டான்னு எங்க முதலாளி கேட்பாரு, நான் என்ன சொல்றது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு இவர் என்ன பதில் சொல்றாருன்னா, சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் நடுக்கே இருக்கிற அந்த சின்ன மலை வரிய போற பறிச்சுக்கிட்டான்னு போய் முதல்ல சொல்றா போடா அப்படிங்கிறார். அப்போ இந்த வீரர்கள் வந்து இதை போய் திப்பு சுல்தான்ட சொல்றாங்க. திப்பு சுல்தான் கொதிக்கிறாரு, என்னது ஒரு 19 வயசு பையன் நம்ம குரூப்பை மறிச்சு வரிய பிடிங்கிக்கிட்டானா, ஆட்கள் அனுப்பு, அவங்க சண்டைக்கு அனுப்பு அப்படின்னு ஆட்கள் அனுப்புறாங்க. ரெண்டு படைகளுமே பாத்தீங்கன்னா நொய்யல் ஆச்சங்கரையில மோதிக்கிறாங்க. நொய்யல் ஆச்சங்கரைனா வேற ஒண்ணு இல்லைங்க, நொய்யல் இஸ் அ ட்ரிபியூட்டரி ஆஃப் காவேரி. அப்போ அந்த சின்ன ஒரு போர்ல வந்துட்டு வந்து திப்பு சுல்தானே தோத்துடுறாரு. யாருக்கிட்ட, நம்ம தீரன் சின்னமலை கிட்ட. அப்போ தீரன் சின்னமலை வந்து மனசுல ஒன்று நினைக்கிறாரு, என்ன அப்படின்னா எப்படி பார்த்தாலும் திப்பு சுல்தான் வந்துட்டு நம்மளோட நெய்பர், ஆனா வெள்ளக்காரன் வந்துட்டு நம்மளோட நெய்பர் கிடையாது. அப்ப திப்பு சுல்தான் நம்ம எப்ப நினைச்சா நம்ம அவர்கிட்ட சண்டை போட்டுருங்க, ஆனா வெள்ளக்காரன் அப்படி கிடையாது. அப்போ முதல்ல நம்ம அவனை விரட்டி அடிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா தானே போய் திப்பு சுல்தானோட படையில போய் சேர்ந்துக்கிறாரு. திப்பு சுல்தானோட இணைஞ்ச தீரன் சின்னமலை வந்துட்டு வெள்ளக்காரங்களை எதிர்த்து சண்டை போடணும் அப்படின்னு ரொம்பவே ஒரு வெறியோடு இருக்கிறாரு. ஆனால் எதிர்பாராத விதமா 1799 4வது மைசூர் போர் வந்து திப்பு சுல்தான் வந்துட்டு துரோகத்தால் வீழ்த்தப்படுறாரு. மொத்தம் 4 மைசூர் போர்கள் வந்து நடக்கும். இந்த 4மே வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். அப்போ திப்பு சுல்தான் இறந்ததுனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து அந்த மக்கள்லாம் வந்து ரொம்ப வந்து வருத்தடைகிறாங்க. ஆனால் தீரன் சின்னமலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு வெறியோட தான் இருக்காரு. என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம வெள்ளக்காரன் விரட்டி அடிச்சிருவோம் அப்படின்னு வெறியோட தான் இருக்காரு. அப்போ வந்து இவர் பார்த்தீங்கன்னா ஓடாநிலை அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு கோட்டையை கட்டி அங்கே இருந்து வெள்ளக்காரன் வந்து எதிர்த்து அடிச்சிட்ருக்காரு. ஏன் இந்த இடத்துக்கு வந்துட்டு ஓடாநிலை அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளவு எதிரிகள் வந்த போதிலும் ஓடாது நின்று திருப்பி அடித்தாங்க. அதனால தான் அந்த இடத்துக்கு பேர் ஓடாநிலை அப்படின்னு பேர் வந்து வருது. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்துட்டு 1800 வந்துட்டு தீரன் சின்னமலை வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய ஒரு வெள்ளக்காரங்களோட ஒரு கோட்டையை வந்து தாக்குறாரு. அந்த தாக்குதலில் வந்துட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. அதனால வந்துட்டு தீரன் சின்னமலை கூட இருந்த ஒரு 49 பேரை வந்துட்டு வெள்ளக்காரன் வந்து தூக்கில் போடுறான். எப்படியோ தீரன் சின்னமலை வந்துட்டு தப்பிச்சு போயிடுறாரு. திப்பு சுல்தான வெள்ளக்காரன் கொண்டுட்டான், தீரன் சின்னமலை கூட இருந்த ஒரு 49 வரையும் தூக்கில் போட்டான். அப்போ தீரன் சின்னமலை வந்து ரொம்ப வந்து ஒரு வெறுப்படைகிறாரு. எப்படியாவது வெள்ளக்காரனுக்கு ஒரு சரியான ஒரு பாடத்தை போகுதுன்னு அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால 1801 அந்த காலகட்டத்தில் வந்து யாருக்கும் தீரன் சின்னமலைக்கு சண்டை வருதுன்னா கர்னல் மேக்ஸ்வெல் அப்படிங்கிறதுக்கும் தீரன் சின்னமலைக்கும் காவேரி ஆச்சங்கரையில் சண்டை நடக்குது. அதில் வந்துட்டு தீரன் சின்னமலை வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு ஜெயிச்சிருந்தாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது வருடம் 1802. அப்போ வந்துட்டு எங்கே வச்சு போர் நடக்குதுன்னா ஓடாநிலை அப்படிங்கிற ஒரு இடத்துல வச்சுட்டு அதே கர்னல் மேக்ஸ்வெலுக்கும் தீரன் சின்னமலைக்கும் போர் நடக்குது. கடுமையான சண்டை. அதில் வந்து பார்த்தீங்கன்னா தீரன் சின்னமலையும் கர்னல் மேக்ஸ்வெலும் நேருக்கு நேராக சந்திச்சிடுறாங்க. சந்திச்சு நடந்த வால் சண்டையில் வந்து தீரன் சின்னமலை என்ன பண்ணாருன்னா கர்னல் மேக்ஸ்வெலோட தலையை சீவி வெச்சி அடைஞ்சிடுறாரு. அவர் வந்து அந்த கர்னல் மேக்ஸ்வெலோட தலையை வந்து ஒரு தட்டில் வச்சு அதுக்கு மொட்டை அடித்து ஒட்டு வச்சு இந்த கொங்கு பிரதேசம் ஃபுல்லாக சுற்றி வராரு. தன்னோட வெற்றியை வந்து கொண்டாடுறாரு. இதை பார்த்த வெள்ளக்காரன் வந்து ரொம்ப நடுங்கி போகிறான். ஆனால் வெள்ளக்காரன் அதோட நிறுத்தலை. 1804 இன்னும் 2 வருஷம் கழித்து மறுபடியும் படை திரட்டி வரான். இந்த தடவை படை திரட்டி வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா கர்னல் ஹாரிஸ். இந்த கர்னல் ஹாரிஸ் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மைசூர் போர்கள் வந்து ரொம்ப தெளிவாக பார்ப்போம். இந்த கர்னல் ஹாரிஸ் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தானை தோக்கடிச்ச ஒரு வெள்ளக்காரன். அதாவது திப்பு சுல்தான் வந்து இங்கே நேரடியாகலாம் சண்டை போட்டுனா வந்து தோக்கடிக்கல, துரோகத்தின் மூலமாக தான் வீழ்த்தப்பட்டார். இருந்தாலும் ஒரு ஹிஸ்டாரிக்கலாக நம்ம பார்க்கும்போது இந்த கர்னல் ஹாரிஸ் வந்துட்டு திப்பு சுல்தான் வந்துட்டு வீழ்த்துறதா இருக்குது. இந்த கர்னல் ஹாரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா படை திரட்டி
எங்கன்னா அரசியலூர் போர் அங்க வந்து நிக்கிறாரு. அப்ப தீரன் சின்னமலை வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஆளா வந்துட்டு இந்த படைகளை நோக்கி ஓடி வராது. அப்ப இந்த கர்னல் ஹாரிஸ் வந்துட்டு அவர் கூட இருக்கிற அந்த படைகள்கிட்ட வந்து சொல்றான், ஒரு குதிரை அங்கிருந்து ஓடி வருது, யாரோட குதிரைன்னு தெரியல, அநேகமா அந்த வீரன் வந்து சரணடையதான் வரான் அப்படிங்கிறாரு. ஆனா தீரன் சின்னமலை வந்து சரணடைய வரல, அவர் வந்து கையேறி குண்டுகள் வச்சிருக்காரு அவரோட கையில. அந்த கையேறி குண்டுகள் வச்சு ஒரு ஆளா வந்துட்டு அந்த படையே வந்துட்டு அவர் வந்து விரட்டி அடிக்கிறாரு. அப்பேற்பட்ட ஒரு மாவீரன் தான் வந்துட்டு தீரன் சின்னமலை. வெள்ளக்காரங்க வந்து பாக்குறாங்க, தீரன் சின்னமலை வந்துட்டு நேருக்கு நேரா போரிட்டு வெல்லவே முடியாது. அப்ப என்ன பண்றாங்கன்னா, ஒரு சூழ்ச்சி முறையை கையாடுறாங்க. எப்படியாவது இவங்க கூட இருக்கிறவங்களை வச்சு இவரை முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப அதுக்கு அவங்க தேர்ந்தெடுத்த ஒருத்தர் தான் தீரன் சின்னமலையோட சமையல்கார். அவன் பேர் வந்து நல்லப்பன். அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1805 இவர் வந்து ஓடாநிலை இருக்கிற அந்த கோட்டையில் வந்து தங்கி இருக்காரு. அப்போ இவரோட ரொம்ப நெருங்கின ஒரு நண்பர் வந்து பாத்தீங்கன்னா பொல்லான் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா, அவர் வந்து வெள்ளக்காரங்களை கிட்ட இருந்து தகவல் வந்து இவர்கிட்ட கொண்டு வந்து கொடுப்பாரு. எதுல கொடுப்பாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு செருப்புக்குள்ள அந்த துண்டுச்சீட்டை வச்சு டெய்லி தீரன் சின்னமலைய வந்து பார்த்து அந்த செருப்பு கொடுத்துட்டே போவார். அப்போ ஒரு நாள் வந்து இந்த செருப்புக்கு கீழே அந்த சீட்டை வச்சு கொடுக்கும்போது அந்த சீட்டை எடுத்து வாசித்து பாக்குறாரு. அதுல வந்து எழுதியிருக்கு, 36 பீரங்கிகளை கொண்டுட்டு வெள்ளக்காரன் வந்துட்டு உங்க கோட்டையை நோக்கி வரான், தயவு செய்து தப்பிச்சு போயிருங்க அப்படின்னு அந்த சீட்ல வந்து எழுதியிருக்கிறாரு. இதை பார்த்த தீரன் சின்னமலை வந்து என்ன பண்றாருன்னா, அந்த கோட்டையை விட்டு அப்படி கிளம்பி போறாரு. ஆனா போற நேரத்துல என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அந்த சீட்டை வந்து கீழே போட்டு போயிடுறாரு. இப்போ வெள்ளக்காரங்களை தேடி வர்றான், இவர் இல்லை. அப்போ அந்த சீட்டை பார்த்துடுறான். அப்போ அந்த சீட்டை பார்த்துட்டு என்ன பண்ணுறான்னா, பொல்லான வந்துட்டு உடனே சுட்டு கொண்டுறாங்க. அப்போ இப்போ தீரன் சின்னமலை வந்து என்னன்னா, காட்டுக்குள்ள பதுங்கி இருக்காரு. தீரன் சின்னமலை கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அந்த நல்லப்பன் அப்படிங்கக்கூடிய அந்த சமையல்காரனா இருக்கிறான். வெள்ளக்காரங்க வந்துட்டு நல்லப்பனை பேசி அவனுக்கு வந்துட்டு பொன் பொருள்லாம் கொடுத்து அவனை எப்படியோ வந்து தங்கள் கைவசப்படுத்தி தீரன் சின்னமலையை காட்டி கொடுக்க வச்சிடறாங்க. அப்போ தீரன் சின்னமலை இருந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு சுரங்கப்பாதையை தோண்டி அதில் இவங்க இல்லாத நேரம் வெள்ளக்காரங்களை உள்ளே வர வச்சாருனா அந்த நல்லப்பன். அப்போ இவங்க எங்கேயோ போயிட்டு வெளியே வர்றாங்க, தீரன் சின்னமலையும் அவரோட தம்பிகளும். அப்போ அந்த நல்லப்பன் சொல்கிறான், சாப்பிட தானே போறீங்க, எதுக்கு கையில் ஆயுதங்கள் வச்சுருக்கீங்க, ஆயுதங்கள் ஒரு ஓரமாக வைக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாரு நல்லப்பன். இவங்களும் சரி சாப்பிட தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயுதங்கள் ஓரமாக வைக்கிறாங்க. உள்ளே வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா, இந்த நல்லப்பன் என்ன பண்ணிடுறான், அந்த சுரங்க பாதையை திறந்து விட்டு வெள்ளக்காரங்க வந்து இவங்களை பிடிக்க வச்சிடறான். இப்போ வெள்ளக்காரங்களை இவங்க தீரன் சின்னமலை வந்து நீராயுத பாணியாக பிடிச்சிடுறாங்க, கையெல்லாம் கட்டிடுறாங்க. ஆனால் அப்போ கூட தீரன் சின்னமலையோட வீரம் வந்து குறைஞ்சி போல அவர் வந்து சொல்கிறாரு, டேய் நீ என் கட்டை அவுத்து விட்டுட்டு என் கூட சண்டைக்கு போடா, என்னை ஜெயிச்சிடறா, என்னை ஜெயிச்சிட்டு நீ எங்கே வேணாலும் கூட்டு போட, தூக்கில் கூட போட்டுக்கிடா நான் வரேன்டா அப்படிங்கிறது. ஆனால் அவன் கட்டை அவுத்து விடல. நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அவனுக்கு தெரியும், நேரடியாக மோதி இவர் கூட ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு அவருக்கு தெரியும். அதனாலதான் சூழ்ச்சி மூலியமா ஜெயிக்கிறான். அப்புறம் கண் துடைப்பா ஒரு விசாரணை வைக்கிறாங்க. நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சதுதான், தீரன் சின்னமலைய தூக்குல போடணும் முடிவு பண்ணியாச்சு. தூக்கு மேடை ஏறிடுறாரு. ஒரு வெள்ளக்காரன் வந்து தூக்கு கைத்தவருக்கு மாட்டி விடுறதுக்கு இப்படி வர்றான். இவர் அதை தள்ளிட்டு அவரே வாங்கி தூக்கு கையில மாட்டிக்கிறாரு. மாட்டிக்கிட்டு அவன் சொல்றாரு, என் எதிரி நீ, மரணத்தை கூட எனக்கு பரிசா தந்ததா வரலாற்றில் இருக்கக்கூடாது, போடா அப்படிங்கிறது. அப்போ இப்பேற்பட்ட ஒரு மாவீரனை வந்துட்டு நம்ம வரலாற்றில் படிக்கும் போது ரொம்பவே வந்து பெருமையா இருக்கு. இனிமேல் நம்ம வந்துட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு முக்கியமான விஷயங்கள் மட்டும் பார்த்துடலாம். தீரன் சின்னமலை இவரோட தோற்றம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, 1756 இருந்து 1805 வரைக்கும். இவரோட இயற்பெயர் வந்து தீர்த்தகிரி. தீர்த்தகிரி இவர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, யார்கிட்ட வந்து வரியை வந்து பறிச்சுக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைசூர் திவான். அப்ப மைசூரை ஆட்சி செஞ்சிட்டு இருக்க சுல்தான் வந்து திப்பு சுல்தான், அது நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா, இவர் வந்து திப்பு சுல்தான் வந்து எப்ப இறந்து போறாரு அப்படின்னா, 1299. அப்போ இவரோட முதல் தாக்குதல் வந்து வெள்ளக்காரங்களை எடுத்து எப்போ பண்றாரு அப்படின்னா, 1800 பண்றாரு. அதுலதான் பாத்தீங்கன்னா 49 பேரை தூக்கில் போடுறாங்க. இரண்டாவது தாக்குதல் எப்போன்னு பாத்தீங்கன்னா, சொன்ன மாதிரி இந்த காவேரி அந்த இடத்துல நடக்கும், 1801 காவேரியில
1802 ஓடாநிலை போர், 1804 வந்து அரிச்சொல்வர் போர். நீங்க எல்லா டீடைல்ஸையும் ஞாபகம் வச்சுக்கலன்னா கூட இந்த முக்கியமான விஷயங்களை நீங்க வந்து கண்டிப்பாகவே வந்து ஞாபகம் வச்சுதான் ஆகும். அப்போ வந்து இவரை காட்டி கொடுத்தவர் யாருன்னு குவெஸ்டியன் கேட்கலாம். அவன் பேர் வந்து நல்லப்பன். இவருக்கு உதவி செஞ்சது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா பொல்லான். இவங்க ரெண்டு பேர் பேரையுமே வந்துட்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன அப்படின்னா, நல்லான் காட்டி கொடுத்தான், பொல்லான் காப்பாத்தினான். ஏன்னா பொல்லான் தான் காப்பாத்துறோம் நான் முதல்ல சொன்ன மாதிரி. அப்ப இது ரெண்டுமே வந்து நீங்க வந்து ஈஸியா வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ வந்து இவரை தூக்குல போட்ட அந்த நாள் வந்து அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க. அது என்னன்னா ஜூலை 31 1805 சங்ககிரி கோட்டையில தான் இவர் தூக்குல போடுவாங்க. அவ்வளவுதான் தீரன் சின்னமலை அவர்களை பத்தி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா கூட இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இதை மட்டும் நீங்க படிச்சாலே எக்ஸாம் போயிட்டு போதுமானதான் இருக்கும். என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுன்னு நினச்சிங்கன்னா அதன் மூலியமாக என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம்.